குருசரணம். நம்முடைய அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவங்க ஆன்லைன்லயே ரேக்கி கிளாஸஸ் நடத்துறாங்க. டீஷையும் ஆன்லைன்லயே கொடுத்துருவாங்க. இந்த லெவல் 1 லெவல் 2 கிளாஸஸ்ல முக்கியமா நாம எப்படி பாதுகாப்பா இருக்குறது, மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறது, குழந்தைகளோட படிப்பு, தீய பழக்கத்துல இருந்து விடுபடுறது எப்படி, பண வரவுக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கும் பிறருக்கும் வலி மற்றும் நோய்களை எல்லாம் எப்படி சரி செய்யறதுங்கலாம் சொல்லி கொடுக்கறாங்க. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9845-33-64-84-786-8754-77-55 and 9341-22-7211. Guru Charanam. குருச்சரணம். எனது எனதினஸ் பிள்ளைங்க மற்றும் உலக மக்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பிரமாதமாக வாழணும் இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன, சூப்பர் டாபிக், கோடீஸ்வரராக வாழ்வது எப்படி, கோடீஸ்வரராக என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான். அப்போ கோடீஸ்வரன் ஆகிறது கூட ஏதாவது விஷயம் இருக்கா, மந்திரம் இருக்குது, அதுக்கு விஷயங்கள்லாம் இருக்குது கண்ணுங்களா, எத்தனையோ பெரிய இந்த பாருங்கள் எல்லாம் என்ன உலமோ பண்ணிகிட்டு இருப்பாங்க, வெளியே நமக்கு தெரியாது, அவ்வளோதான். ஏதோ ஒன்றை பண்ணால் தானே, சி தெர் ஷுட் பி அ காஸ் ஃபார் எஃபெக்ட், இல்லை ஒரு காரணம் இருந்தால் தானே ஒரு காரியம் உருவாக முடியும். அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த காரணத்தை நமக்கு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் காரியம் தன்னால் நடக்கும் இல்லையா. எத்தனை விஷயங்கள் இருக்குது தெரியுமா வாழ்க்கையில், பணம் வரத்துக்கு என்ன உலமோ பண்ணி எத்தனையோ பேருக்கு என்ன உலமோ நடந்திருக்கு, அது நம்ம இன்றைக்கி ஒன்று தெரிஞ்சுக்கலாம் இல்லை, நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா பண்ணு. ஓகேடா சொல்லுங்களா. இப்போ சொல்கிற பாருங்க, அஷ்டமி நவமி, இப்போ இந்த அஷ்டமி திதி முடிஞ்சு நவமி திதி அப்படி வரணும், அந்த இணையிற வேலையை கண்டுபிடிக்கணும் இல்லை, எல்லோரும் ஜோசியத்தை கேட்டுக்கோங்க. பாருங்கள் அஷ்டமி எப்போ முடிஞ்சு நவமி ஆரம்பிக்குங்கிறது அந்த ஒரு 1 hour எடுத்துக்கோங்க. அந்த முடிகிற காலகட்டத்தில் 5 நிமிஷமாக இருந்தாலும் சரி, 1 hour இருந்தாலும் சரி, அது பார்த்து ரெண்டு இணையிற காலகட்டத்தில் ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போகும் அஷ்டமி நவமி. அந்த 3 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு பூஜை பண்ணணும், என்ன உங்கள் குபேர பூஜையோ இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி நாக்கை மேலெண்ணத்தில் வச்சு தியானம் பண்ணாலே போதும். அஷ்டமியும் நவமியும் இணையும் நேரத்தில் 3 நிமிஷம் நாக்கை மேலெண்ணத்தில் வச்சுக்கணும், காலை வந்து சமணம் போட்டு கீழே ஒரு விரிப்பு விரித்து கீழே உட்காரணும். முடியலைங்க அப்படின்னா சேரில் உட்காந்துக்கோங்கோ. சேரில் உட்காரப்ப கால் வந்து தரையில் இருக்கட்டும், அந்த மாதிரி முன்னால் வந்து உட்காந்துக்கோங்க. நான் குட்டையாக இருக்கனே அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முன்னால் வந்து உட்காந்துக்கலாம், ஏட்டா சின்ன ஸ்டூலை போட்டு அதில் உட்காந்துக்கோங்க. இவ்வளோ விவரம் சொல்லிகிட்டே இல்லை கணுங்களா, அது மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு கைகளை வந்து என்ன இருக்கணும், குபேர முத்திரை தெரிஞ்சிருக்கணும், குபேர முத்திரை தெரியும் எல்லாருக்கும், குபேர முத்திரையை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அஷ்டமியும் நவமியும் சேர்கிற நேரத்தில் 3 நிமிடம் எனக்கு கோடீஸ்வரர் ஆகணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணணும், எத்தனை கோடி வேணும் கேட்கணும், தாராளமாக கேளுங்க, அதையும் ரொம்ப ரொம்ப குறைச்சி கேட்க வேண்டாம், நல்ல வேணுங்கிற அளவு கேளுங்க, கிடைக்கும். சரி, இது மட்டும் இல்லை, இந்த டேட்டு டு இந்த டேட்னு எழுதி அதில் இத்தனை கோடிகள் கிடைத்தது நன்றி அப்படி எழுதுங்க, புரிஞ்சுதா. டெய்லி அதுக்குன்னு 55 தரம் எழுதி பாருங்களேன், கிடைக்கும் கணுங்களா. எழுதுங்க, எழுத மட்டும் செய்யுங்க, கிடைத்தது நன்றின்னு எழுதணும், அதை புரிஞ்சுக்கணும். 2 கோடி கிடைத்தது நன்றின்னு எழுதி நிறையா பேர் கிடச்சிருக்கணுங்களா, நீங்கள் எழுதி பாருங்கள். ஆனால் ரேகி படிச்சுக்கோங்க அவங்கெல்லாம், நீங்கள் என்னவோ தெரியலை, புரிஞ்சிச்சா எழுதி பாருங்கள், புரிஞ்சுதா. எனக்கு 2 கோடி கிடைத்தது நன்றி நன்றி அப்படின்னு 55 தரம் எழுதணும். எழுதிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் கம். ஓகே, அடுத்தது பட் கிளம்பியை மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ எந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு ஒரு பரிமாணம் வரும், அதை பிடிச்ச அந்த டேட்டு இந்த டேட்டு இந்த டேட்டுக்குள்ளே 2 கோடி ரூபாய் கிடைத்தது நன்றி அப்படின்னு எழுதிடணும், புரிஞ்சிச்சாக்கணுங்களா. அது 1. அவனால் ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கணும், அஷ்டமி நவமியில் தனி, இது எழுதுறது தனி, புரிஞ்சுதா. அந்த அஷ்டமி நவமி இணையிற நேரத்தில் 3 நிமிடம்
அப்படியே வச்சு அதை அப்படியே என்ற மாதிரி நினச்சிங்கன்னா கோடீஸ்வரி ஆகும். சூப்பர், புரிஞ்சிச்சா? நிச்சயமாக நடக்கும். சரி, அடுத்தது பார்ப்போம். வெள்ளிக்கிழமையில் பூச நட்சத்திரம் வருதான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பூச நட்சத்திரம் என்றைக்கு வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா அன்னைக்கு ஒரு சிறப்பான பூஜை பண்ணிங்கன்னா, கோயிலில் பண்ணாலும் சரி வீட்டில் பண்ணாலும் சரி பண்ணிங்கன்னா சத்தியப்பிரமாணம் கோடீஸ்வரி ஆகும். எப்போ அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். பூச நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வருதான்னு கண்டுபிடிக்கணும். பூச நட்சத்திரம் ஒரு அருமையான நட்சத்திரம், புரிஞ்சுதுங்களா? அது வந்து வெள்ளிக்கிழமை வரணும். அந்த வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் சிறப்பு பூஜை பண்ணிங்கன்னா கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு நிலக்கரி துண்டு, இல்லை நிலக்கரி சாதாக்கறி இல்லை, ஒரு நிலக்கரி, அந்த காலத்தில் ட்ரெயினுக்கு போடுவாங்கல்ல, அந்த நிலக்கரி துண்டு கொஞ்சோண்டு எடுத்து ஒரு பேப்பரில் சுற்றியோ ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம், இல்லாட்டா பர்ஸில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பணப்படம் இருந்துகிட்டே இருக்கும், நிலக்கரிக்கு அந்த ஒரு யோகம் இருக்குது, அது இல்லாமல் நெகட்டிவிட்டியும் தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சாக்கணுங்களா? அப்புறம் இன்னொரு சின்ன பூஜை, அது எப்படின்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. கிழக்கு முகமாக நீங்கள் உட்காந்துக்கணும், இல்லை இது எப்போ செய்யலாம், வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம் அன்னைக்கும் செய்யலாம், அஷ்டமி நவமி செய்கிறப்பையும் நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லை இல்லை எந்த ஒரு நல்ல நாளானாலும் சரி, ஒரு முகத்தாலோ இல்லாட்டா உங்களுடைய குசா நம்பர் டேட்டோ இல்லாட்டா எது எந்த டேட்னாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்க யாருடைய டேட் ஆஃப் பர்த்தாக இருந்தாலும் சரி, ஒரு யாருடைய குசா என்ன இருந்தாலும் சரி, தலைவன் யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க குசா நம்பர் எடுத்துக்கிட்டு அந்த மணி நேரத்தில் பண்ணலாம். அந்த டேட்டு அந்த மணி அதை பிடிச்சி அதில் பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சா? எங்கிட்ட ஒரு கலையே இருக்குது, அதை பட்சி சாஸ்திரம்லாம் சொல்லித்தரனால அதில் வச்சு பண்ணுவாங்க பிள்ளைங்க. புரிஞ்சுதா? அதிகார பக்ஷினா என்ன அதெல்லாம் அவங்க படிச்சிருக்காங்க, அது அன்றைக்கி பண்ணுவாங்க. நீங்கள் அதை படித்த வரப்போ அதை படிச்சுக்கலாம். புரிஞ்சிச்சாக்கணுங்களா? ரேக்கையில் அந்த டைமிங் அது இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம், அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் நிறைய அவங்களுக்கு நிறையா கிடைக்குது, அப்படிங்க கற்றுக்கோங்க. அடுத்தது என்னென்னா கிழக்கு முகமாக இப்போ என்ன சொல்லி, எப்போயும் மேற்கு முகமாக தான் தேங்காய் எண்ணெயை யாருக்கு போடுவோம், கணபதிக்கு போடுவோம். ஆனால் இப்போ அப்படி சொல்ல, கிழக்கு முகமாக ஒரு தேங்காய் எண்ணெயில் ஒரு விளக்கு போட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் வசி வசி அஞ்சனா தேவி. புரிஞ்சுதா? வசி ஓம் வசி ஓம் ஓம் வசி வசி வாயு தேவி எண்ணெய் குபேரனாக்குவாய் சுவாகா. அவ்வளோதான். ஓம் வசி வசி அஞ்சனா தேவி, வசி ஓம் வசி ஓம் ஓம் வசி வசி வாயு தேவி எண்ணெய் குபேரனாக்குவாய் சுவாகா. இதை என்ன பண்ணணும், நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டா எழுதி வச்சுட்டு அதை வாசிங்க. புரிஞ்சிச்சா? இதை சொல்லி பாருங்கள், இது ஒரு மந்திரமாக கொடுத்துருக்கிறார்கள், இதே சொல்லுங்கள். இது இந்த மந்திரத்தை இப்போ போடுவாங்க, நீங்கள் பார்த்து அதை இது பண்ணிக்கோங்க. சரிதான கணங்களா? அடுத்தது நீங்கள் நம்ம மூணு விளக்கு வச்சுருக்கோம் இல்லையா, மூன்று விளக்கு தத்துவம் இருக்குது இல்லையா, அதில் இன்னும் ஒரு கொஞ்சம் ஒருன்னா இந்த மூணு விளக்குக்கு கீழே வந்து மூன்று விளக்கு இருக்குது தத்துவம் இருக்குது இல்லையா, அந்த மூணு விளக்கு வச்சுருக்கீங்கல்ல, இந்த மூணு விளக்குக்கு நம்ம வச்சுருக்கல, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அது ஒரு தட்டு மேலே மூணு விளக்கு, கிழக்கு பார்த்து மேற்கு பார்த்து வடக்கு பார்த்து வச்சுருக்கீங்கல்ல, அதுலேயே கொஞ்சோண்டு பச்சரிசி இருக்குது இல்லையா, அதை கீழே போட்டு வச்சிட்டிங்கன்னா குபேர யோகம் வரும். புரிஞ்சிச்சா? ஏற்கனவே மூணு விளக்கு தத்துவத்தை படிங்க, அதில் கொடுத்துருக்கேன். புரிஞ்சிச்சா? இந்த மூன்று விளக்கு எப்படி வைக்கணும்னா, ஒன்று வந்து கிழக்கை பார்த்து, ஒன்று மேற்கை பார்த்து, ஒன்று வடக்கை பார்த்து, மூணு விளக்கு காமாட்சி விளக்கு ஏற்றிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுங்கள், ஒரு தட்டில் அரிசியை பரப்பி அதுக்கு மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அதே விளக்கையே தட்டில் அரிசியை வச்சு வச்சுருங்க. கொஞ்சம் நாளைக்கு வச்சுட்டிங்கன்னா அது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த குபேர சம்பத்தை கொடுக்கும். அப்படி வச்சுட்டு கூட ஓம் இந்த ஓம் வசி வசி அஞ்சனா தேவி மந்திரத்தை கிழக்கு பார்த்த விளக்கிட்ட நீங்கள் தனியாக வச்சு தான் சொல்லணும். இது தனி அது தனி, பிகாஸ் ஐ எம் கிவிங் த சோ மெனி வேஸ் டு அட்டைன் சச் திங்ஸ். புரிஞ்சுதாக்கணுங்களா? கிடைக்கிறதுக்கு பல வழிகளை சொல்கிறோம், அதில் ஒன்று ஒன்று நீங்கள் செய்யலாம். எல்லாத்தையும் உட்காந்துட்டு 1, 2, 3, 4, 5 அப்படிலாம் கிடையாது. எப்போ எது தோணுதோ அதை பண்ணுங்கள். புரிஞ்சுக்கணுங்களா? நிறையா இருக்குது, அப்போ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தோம்னா பைத்தியக்காரத்தனமாலாம் இருக்கும், அது வேண்டியதில்லை. எது உங்கள் மனசுக்குள்ளே தோணுதோ அதை ஒன்றை மட்டும் செஞ்சினாலே போகிறோம். புரிஞ்சுதாக்கணுங்களா? இந்த அஷ்டமியும் நவமியும் சேர்றதுக்கே அது சூப்பர் ஒரு ஐடியா, அந்த அந்த சூப்பர் இது ஒரு தத்துவம், அதை நீங்கள் செஞ்சினா இந்த அஷ்டமியும் நவமியும் இணையது இல்லையா, அந்த நேரத்தை எடுத்து பண்ணுறது ஒரு சூப்பர் டைம், அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, அதை நான் சொல்கிறேன். இன்னொன்று வந்து வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம் வர்றது போல் ஒரு அதிர்ஷ்டமான நாள் கிடையவே கிடையாது, அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. புரிஞ்சுதாக்கணுங்களா? பார்த்துக்கிட்டே இருங்க, எங்கேயாவது கிடைக்குதா இந்த வருஷத்தில் வருதா பாருங்கள். அப்படி கிடச்சிருச்சுன்னா அந்த நாளை வந்து ஒட்டுறாதீங்க, பண்ணிடுங்க.
ஓகே எல்லாமும் கிடைக்கும் உங்கள் மனசு நல்லா இருக்கணும் அதை மறந்துடக்கூடாது உங்கள் மனசு உங்கள் ராஸ் சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள் படித்து பாருங்கள் உங்கள் மனசை ராசை கரெக்டாக வச்சிங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது வேலை செய்யும் அதில் நீங்கள் ஏற்றாமல் எதுவும் ஒர்க்கடா சும்மா எல்லாம் செய்கிறதெல்லாம் வேறு அப்படியே எதுனா அடிப்பேன் அப்படி செய்கிறது வேறு ஓகே ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன் குட் லக் டா சொல்லுங்களே பை டா சொல்லுங்கள் குருச்சரணம் நம்முடைய அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவங்க ஆன்லைன்லயே ரேக்கி கிளாஸஸ் நடத்துறாங்க தீட்சையும் ஆன்லைன்லயே கொடுத்துருவாங்க இந்த லெவல் 1 லெவல் 2 கிளாஸஸ்ல முக்கியமா நாம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கறது குழந்தைங்களோட படிப்பு தீய பழக்கத்துல இருந்து விடுபடுறது எப்படி பண வரவுக்கு நம்ம என்ன செய்யணும் நமக்கும் பிறருக்கும் வலி மற்றும் நோய்களை எல்லாம் எப்படி சரி செய்யறதுங்கலாம் சொல்லி கொடுக்கறாங்க மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9845-33655-733-84-84-786 8754-55-77-55 மற்றும் 9341-22-7211 குருச்சரணம்